அண்ணாதிமுக மேனிஃபெஸ்டோ என்பதை பற்றி நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டியதில்லை. அந்த குரல் தான் பிக் பாஸ் குரல். அப்போ நீங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்குறுதிகள், அதனுடைய மேனிஃபெஸ்டோ மட்டும் படித்தா போதும். எய்ம்ஸ் மருத்துவமனையுடைய செங்கல் திருட்டு வழக்கில் திரு உதயநிதி ஸ்டாலின் மேலே போடப்பட்டிருக்கு. ஏன் செங்கல் திருட்டு வழக்கு போடுறீங்க? நீங்கள் எய்ம்ஸ் திருட்டு வழக்கே போட்டுவிட்டு தானே. உங்களுக்கு என்ன வரலாறு இருக்குது? உங்களுக்கு என்ன போராட்டம் இருக்குது? உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. அப்புறம் நீங்கள் அப்புறம் அந்த கட்சியிலிருந்து காமராஜர் கொண்டு வந்து வச்சுக்க, இந்த கட்சியிலிருந்து இவரை கொண்டு வந்து வச்சுக்க அப்படின்னு அசந்தா பெரியாரே எடுத்து வச்சுப்பாங்க. அப்படி பார்த்தா திரு கருணாநிதி அவர்கள் இருக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைத்திருந்தார். பாரதிய ஜனதா கட்சி கூட்டம் நடத்துது, அதில் காமராஜரை போடுறாங்க கொண்டு வந்து. இந்த காமராஜரை கொல்ல பார்த்தவங்க நீங்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலாவில் பேசிக்க மாட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் இணைச்சி வைக்க பொண்ணு பேசுகிற சீமான். சீமானுக்கு பேர் என்ன? உங்களுக்கு என்னங்க வேலை? ஒரு பெண்மணி அவங்க இத்தனை வருஷம் சிறை இருந்திருந்து வந்திருக்கு. ஆமாம், அப்படியே செக்கிழுத்து நாட்டுக்காக போராடி ஏழை மக்களின் வாழ்வு உயர்வதற்காக போய் கொடுஞ்சிலே அனுபவிச்சு வந்திருக்காங்க. நடிகர் சங்கத்தில் இந்த சரத்குமாரை வெளியேற்றணும் தான் கமலஹாசன் கொண்டு போய் விஷால் கார்த்திகேயன் எல்லாம் கொம்பு செய்வனர். நடிகர் சங்கத்துக்குள் இருக்கும்போது ஊழல்வாதியாக இருந்த சரத்குமார் அரசியலுக்கு வரும்போது தூய பரிசுத்த ஆளாயிட்டாரா? திராவிட முன்னேற்ற கழகம் நீங்கள் சொல்வதை போல் ஜெயிச்சு வந்தாங்கன்னா பாஜகவோடு இணைய மாட்டார்கள், இப்போ இருக்க ஆட்சியை போல் மாற மாட்டார்கள் அப்படிங்கிறது என்ன அளவுக்கு நிச்சயமாக நீங்கள் நம்புகிறீங்க? அன்பிற்கினிய ஆதன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். தமிழகத்தில் பரபரப்பாக போய்கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய தேர்தல் களத்தில் இன்றைக்கு நம்மிடையே பேசுவதற்காக இயக்குனரும் திராவிட கழக சித்தாந்தங்களை திராவிட முன்னேற்ற கழக கொள்கை பரப்பு செயலாளரை போல செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பேச்சாளரும் மிக மிக யதார்த்தவாதின்னு சொல்லலாம் இயக்குனர் கரு. பழனியப்பன், வணக்கம்ண்ணா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களை பற்றி சில விஷயங்கள் பேசப்பட்டது. அதாவது உங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் சீட்டு தர்றதா சொல்லியிருந்தாங்க, அண்ட் நீங்கள் ஒரு கண்டஸ்டண்ட்டாக அவங்களை அப்ரோச் பண்ணிங்க அப்படிங்கிற அளவுக்கு பேசியிருந்தாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? நீங்கள் போய் சீட் கேட்டிங்களா, இல்லை அவங்க உங்களுக்கு தரேன்னு சொல்லியிருந்தாங்களா? யார் பேசுனாங்க, யார் சொன்னாங்க? இன்றைய செய்தி ஊடகங்கள் என்பது என்னவாயிட்டுச்சு அப்படின்னா, அவர்கள் மனதிற்கு என்ன தோன்றுகிறதோ அதை வந்து செய்தியாக்க வேண்டியது. நீங்கள் அப்புறம் அதை மறுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் வந்து இல்லைன்னு சொல்லிட்டார், மறுத்துட்டாராம் அப்படின்னு அதை ஒரு தடவை செய்தியாக்குது. காரணம், இங்கே அவ்வளவு செய்திக்கான தேவை இருந்துகிட்டே இருக்குது. எல்லா 30 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு யூடியூப் சேனல் வந்து அப்டேட் பண்ண வேண்டியது இருக்குது, அப்லோட் பண்ண வேண்டியது ஏதாவது ஒரு வீடியோவை. அதனால் முந்தி வந்து என்ன, ஒரு 20 இயர்ஸ் பேக் வந்து பிரிண்ட் மீடியா மட்டும் இருந்த பொழுது அதுக்கு பேர் வந்து டெஸ்க் ரிப்போர்ட்டிங்னு சொல்லுவாங்க. ஏன்னா மேசையில் உட்காந்து என்ன தோணுதோ எழுத வேண்டியது, அது போய் களத்தில் பார்க்க வேண்டியது இல்லைன்னா. அது போல் இப்போ என்னன்னா, இப்போ எதை இங்கே எந்த செய்தி சொன்னாலும் யார் சொன்னா அப்படின்னு கேட்டால் இல்லை சொல்லிக்கிட்டாங்க, யாரும் சொல்லிக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான். அதனால் அப்படி ஒன்றுமே நடக்கலை. அதிமுக மற்றும் பாஜக இவங்களுடைய கூட்டணியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பாஜகவினுடைய மேனிஃபெஸ்டோ ஒரு பக்கம் வந்துருச்சு, அவங்க நிறைய விஷயங்களை முன்வைக்கிறாங்க. அதிமுக சொல்லக்கூடியதுக்கும் அவங்களுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருந்தாலும் இந்த கூட்டணி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதிமுக மேனிஃபெஸ்டோ என்பதை பற்றி நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டியதில்லை. அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? அதிமுகவுடைய கூட்டணியில் யார் குரல் கேட்கும் அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியின் குரல் தான் கேட்கும். அந்த குரல் தான் பிக் பாஸ் குரல், அதுதான் ஃபைனல் குரல். மற்றதெல்லாம் சும்மா போட்டுக்க வேண்டியதான் கீழே இருக்காலாம். அப்போ நீங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்குறுதிகள், அதனுடைய மேனிஃபெஸ்டோ மட்டும் படித்தா போதும். இதெல்லாம் எனக்கு நடக்காது. ஏன்னா 2016 அதிமுக சொன்னது இருக்குல்ல, அது என்ன நடந்துச்சு? அந்த மேனிஃபெஸ்டோ உங்களுக்குலாம் இருக்கா, ஞாபகம் இருக்கா? தமிழக மக்கள் அனைவருக்கும் இலவச கைபேசி தருவோம்னு சொன்னாங்க, வந்தாங்களா? அதுதானே முதல் வாக்குறுதி. 2016 கொண்ட வாக்குறுதி. பால் 1 லிட்டர் 25 ரூபாய்க்கு தருவோம்னு சொன்னாங்க. பால் 1 லிட்டர் விலை என்ன இன்னைக்கு? தந்தாங்களா? அம்பேத்கரின் கருத்துக்களை பரப்புவதற்காக அம்பேத்கர் ஃபவுண்டேஷன் ஒன்று நிறுவப்படணும்னு சொன்னாங்க, நிறுவனாங்களா? நீங்கள் அதை போய் எடுத்து வச்சுட்டு அதிமுக மேனிஃபெஸ்டோலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அது அவர்களே படிப்பதில்லை, நீங்கள் போய் படிக்கிறீங்க. அதெல்லாம் இப்போது சமீபத்தில் நடந்திருக்கு. நேற்றைக்கு நடந்த ஒரு விஷயம், எய்ம்ஸ் மருத்துவமனையுடைய செங்கல் திருட்டு வழக்கில் திரு உதயநிதி ஸ்டாலின் மேலே போடப்பட்டிருக்கு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன் செங்கல் திருட்டு வழக்கு போடுறீங்க? நீங்கள் எய்ம்ஸ் திருட்டு வழக்கே போட்டுவிட்டு தானே. ஆஸ்பத்திரி கட்டி வச்சுருந்தா ஆனந்த் திருப்பிச்சாருன்னு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கீங்க பூரா மக்கு அப்படின்னு. இவ்வளோ மக்கு பாருங்கள். இன்றைய உதாரணம் இந்த வழக்கு. யாராவது செய்வானாங்க பற்றி இல்லை, அவர் சொன்னது தானே. நான் எய்ம்ஸ் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனை எடுத்துகிட்டு வந்துட்டேன், செங்கல் எடுத்துகிட்டு வந்தேன்னாரு, அதை தான் திருடிட்டாங்க. அதாவது எதாவது சென்சிபிள் அதாவது இருக்கா பார்த்தீங்களா? பாரதிய ஜனதா கட்சி நோ சென்சிபிள் தான், அந்த கூட்டணியும் நோ சென்சிபிள் தான். அப்படி பார்த்தா திரு கருணாநிதி அவர்கள் இருக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைத்திருந்தாரு. ஆமாம், அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், கூட்டணி வச்சிருந்தது தானே, அது நடந்தது தானே. அப்போது இப்போ நீங்கள் தவறுன்னு சொல்லக்கூடியவர் அப்போ நடந்தது ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீங்க. ஏன் ராமர் கோயில் கட்டலப்போ அப்போ ராமர் கோயில் கட்டாத ஏன் கட்டல? கலைஞர் இருந்தார்ல, அது ஒரு காரணம்னு சொல்ல வரீங்க. அது ஏங்க கட்டல? நீங்க அதெல்லாம் கேட்கணும்ல. அது வந்து ஒரு பொதுவான ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு கையெழுத்து போட்டு ஒரு இடத்துல ஜெயலலிதா அவர்கள் அந்த அரசை கவிழ்ப்பதற்கான வேலையை பார்க்கும் பொழுது ஒரு நிலையான அரசு வேணுங்கிறதுக்காக அதை போய் செய்ய போகிறாங்க. செய்ய போகும்பொழுது காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஒரு பொது திட்டம் வச்சுக்கிட்டு அதில் இணைகிறாங்க. இதுவெல்லாம் செய்யக்கூடாது, இதுவெல்லாம் செய்யக்கூடாதுன்னா பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் அதை சோச்சு பண்ணுங்க. நீ அவங்களே போய் சேர்ந்தாங்களே, அப்போ சேர்ந்தாங்களே, எல்லாரும் சேர்ந்துருக்காங்க அரசியல். ஆனால் இந்த தேர்தல் ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறது என்னென்னா, மக்கள் நலன் பேணும், மக்கள் நலனின் அக்கறை செலுத்தும் அனைவரும் மதச்சார்பற்ற கூட்டணியின் கீழ் ஒன்றிணைந்திருக்காங்க. நீங்கள் அந்த பக்கம் கால் பூரா பார்த்தீங்கன்னா எல்லாரும் மாறி மாறி பேசினாங்க. இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி பாட்டாளி மக்கள் கட்சி பேசாத கழிச்சா போன மாதம் வரையும் இல்லையா? நீங்கள் முதல் கையெழுத்து போடுவேன்னு சொன்ன பொழுது திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசின பேச்சு என்ன பேச்சு? இன்றைக்கி விட்டுவிட்டு நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணா திமுகவை பேச ஆரம்பிக்கிறீங்களே. பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணா திமுகவும் கூட்டணிங்க, சரியா? நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி போஸ்ட்டில் யாரை போடுறீங்க பிரச்சாரத்தில்? நீங்கள் சொல்ல வருவது பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணா இவங்க வாய்ப்பு கிடைக்குமா எதையும் செய்வாங்க. பாரதிய ஜனதா கட்சி கூட்டம் நடத்துது, அதில் காமராஜரை போடுறாங்க. கொண்டு இந்த காமராஜரை கொல்ல பார்த்தவங்க இவங்க, சரியா? அந்த காமராஜரை கொண்டு வச்சுக்கிறாங்க. ஏன்னா இவங்க சொல்கிறதுக்கு ஆளே இல்லை. யாரை வைப்பீங்க நீங்கள்? உங்களுக்கு ஒரு வரலாறு இருந்தால், உங்களுக்கு ஒரு போராட்டம் இருந்தால், உங்களுக்கு ஒரு பின்புலம் இருந்தால் இவர்கள்லாம் எங்கள் தலைவர்னு சொல்லுவீங்க. உங்களுக்கு என்ன வரலாறு இருக்குது? உங்களுக்கு என்ன போராட்டம் இருக்குது? உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. அப்புறம் நீங்கள் அப்புறம் அந்த கட்சியிலிருந்து காமராஜரை கொண்டு வச்சுக்க, இந்த கட்சியிலிருந்து இவரை கொண்டு வச்சுக்க அப்படின்னு அரசந்தா பெரியாரே எடுத்து வச்சுக்குவாங்க. வாக்கு வரும்னு நினச்சா தெரிஞ்சா பெரியாரை கூட வச்சுக்க தயாராக இருப்பாங்க. நீங்கள் பேசிய ஒரு சில கிளிப்லிங்ஸ்லேருந்து பார்த்த ஒரு விஷயம், திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த பதவிக்கு வருவதற்காக அநேக முறை சிறை சென்றிருக்கிறார், இப்பொழுது இருக்கக்கூடிய முதலமைச்சர் எத்தனை முறை சிறை சென்றார் அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க. அவருடைய உனக்கு நீங்கள் நிறைய கணக்குகள் சொல்கிறீங்க. அப்படி பார்த்தா வைஸ் வர்சர் நீங்கள் பேசும் பொழுது உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ கண்டஸ்டண்ட்டாக வந்து நிற்கும் பொழுது அவர் எத்தனை முறைக்கு சிறைக்கு சென்றிருக்கார்? சிறைக்கு செல்வதுங்கிறது அந்த கணக்கு அந்த மாதிரியான போராட்டங்கள் முதல்வர் ஆவதற்காக அவர் சிறை செல்ல போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டே இருக்கார், இல்லையா? தொடர்ச்சியாக இருக்கார். 50 ஆண்டு காலமாக, கிட்டத்தட்ட 1975லேருந்து 45 ஆண்டு காலமாக அந்த அரசியல் இருக்கார். அவர் நிர்வாகத்தில் இருந்திருக்கார் அப்படின்னு சொல்ல வர முதலமைச்சர் கேண்டிடேட்டாக 2 பேர் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லணும். இந்த பக்கம் நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னா வினோத் பி சில்வா என்ன செஞ்சார்? பாரதிய ஜனதா கட்சியில் துறைமுகத்தில் போய் நீங்கள் இந்தியில் வாக்கு கேட்குறீங்களே, அவர் நிற்கலாமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஜெயக்குமார் மகன் நிற்கலாமா? பிரச்சனை இல்லையா? ஓபிஎஸ் மகன் நிற்கலாம், பிரச்சனை இல்லை, இல்லையா? இது மட்டும் தான் பிரச்சனை. இவர் மட்டும் இங்கே மட்டும் என்னென்னா சார், இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் எல்லாவற்றையும் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. அப்போ உங்களுக்கு என்னென்னா, இந்த கட்சியில் வந்து இதெல்லாம் செய்யணும், மற்றவெல்லாம் செய்யலாம் ஒரு தேவையில்லை. நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க, அவன் கிடக்க அவன்லாம் ஆகாவர், இப்போ அவனை பற்றியில் ஒன்று கேள்வி கிடையாது. இங்கே கேள்வி இங்கே மட்டும்தான், அப்படி தானே? நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிறேன் நீங்கள் கேட்குற கேள்வியை. இல்லை நீங்கள்லாம் ஓகேவா சார்? வினோத் செல்வம் துறைமுக தொகுதியில் இந்தியில் பிரச்சாரம் பண்ணுறது உங்களுக்கு ஓகேவா? இல்லை இல்லை, அது ஓகே இல்லைன்னு சொல்ல வரல. நீங்கள் சொன்னதுனுடைய இல்லைங்க, நான் சொல்ல வர்றது இன்னைக்கு முதலமைச்சர் கேண்டிடேட் அவரு முதலமைச்சர் கேண்டிடேட் 2 பேர் இருக்காங்க. அந்த 2 பேரில் யாருன்னு நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கன்னு சொன்னால் நீங்கள் அங்கேருந்து சம்மந்தம் இல்லாமல் இதுக்கு வந்து கேட்கக்கூடாது. இதை நீங்கள் தனியாக பேசுங்க, இதெல்லாம் பேசுவோம், இந்த லிஸ்ட்லாம் பேசுவோம். நீங்கள் பேசின பேச்சு தாங்க சொல்கிறேன். இல்லை சார், நான் சொல்ல வர பாயிண்ட் என்னென்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஸ்டாலின் அவர்கள் வரும்பொழுது முதலாக எதிர்த்தது கலைஞர் அவர்கள் தான் எதிர்த்தாங்க. என் மகன்றதுக்காகவே அவருக்கு போஸ்டிங் தர வேணாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆனால் ஸ்டாலின் அவர்கள் அந்த மாதிரியான ஒரு விஷயம் கூட சொல்லலையே. அவர் மகன் வராருன்னு ஈ வாஸ் ரெடி டு அக்செப்ட்ங்கிற மாதிரி தானே. ஓகே, இப்போ உங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீங்கள் பிரச்சார காலத்தில் இருக்கிறது யார் சார்? அப்புறம் கனிமொழி அவர்கள், மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உதயநிதி ஸ்டாலின், இவங்க எல்லாருமே இருக்காங்களா? 5வது பேரை சொல்லிட முடியாது அவங்களால. வேலை செய்கிறார் ஒருத்தர் கட்சிக்கு, வேலை செய்கிறார கட்சிக்கு. ஆமாம், வேலை செய்கிறார், வேலை செய்கிறார். ஒரு போஸ்டிங் கொடுத்த பிறகு வேலை செய்கிறார கட்சிக்கு வேலை செய்கிறாரு. இப்போ வேலை செய்கிறார் வர வேண்டாம் உங்களுக்கு எம்எல்ஏவா? உங்களுக்கு யார் வரணும்? வரணும் உங்களுக்கு தெரியாத ஒரு ஆள் வரணும், இல்லையா? யாருக்கும் தெரியாது. அப்படிதான் அதுதான் என்னங்க, நீங்கள் யாருக்குங்க அந்த கட்சியில் எம்எல்ஏ சீட் கொடுத்துருக்காங்க? அந்த கட்சியினுடைய 5 பேர் நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தழுவி தழுவி சொல்லி கிடைச்சி 5வது பேரை சொல்ல வேண்டிய அவசியத்தில் இருக்குது, இல்லையா? அப்போ வேலை செய்கிறாலும் உங்களுக்கு நிற்கக்கூடாது, வேண்டாம். தமிழக மூலம் தெரிஞ்ச ஒரு ஆள் நிற்கக்கூடாது, வேண்டாம். மேபி அந்த கட்சியாக உழைக்கிற ஒரு ஆள் வேண்டாம் அப்படி சொல்லுவார். மேபி அது ஒரு சினி பாப்புலாரிட்டியாக கூட இருக்கலாம்ல. ஒரு சினி பாப்புலர் நிப்பாட்டுக்கு நீங்கள் யாராவது கொண்டு வந்து என்ன அதுன்னு பார்ப்போம். பக்கத்து ஊதி நிற்கிறாங்கல்ல மேடம், தெரிஞ்சிடும்ல. அதை விட ரொம்ப சீனியர் பாப்புலாரிட்டியில் அதிமுகவில் எடுக்கக்கூடிய மேனிஃபெஸ்டோ, இந்த மேனிஃபெஸ்டோவில் ஒரு நல்ல அம்சமாவது உங்களுக்கு பிடிப்படுது? இல்லை, ஒரு அம்சம் பிடிப்படல. நான் திரும்ப நான் முதல்ல தொடக்கத்தில் சொன்னது போலவே 2016 மேனிஃபெஸ்டோ ஒரு தடவை எடுத்து எல்லோரும் படித்து பார்த்துருங்கிறேன். அதில் இருக்க ஏதாவது நிகழ்ந்துருக்கான்னு சொல்லுங்கள். யாராக கேட்கணும் இல்லைங்க, நிகழணும்ல. 2006 திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வந்த பொழுது என்ன சொன்னதோ அதை செய்ததில்லை. 2011 தேர்தல் என்னவா செஞ்சாங்க அவங்க? நாங்கள் சொன்னோம் இதெல்லாம் செஞ்சோம்னு சொன்னாங்கல்ல இல்லையா? அப்போ நீங்கள் நீங்கள் அதை போய் படிங்க சார். அதை விட்டு சும்மா திரும்ப திரும்ப திமுகவே வந்து நோண்டாதீங்க. நீங்கள் நீங்கள் போய் 2016 அதிமுக வாக்குறுதி படிங்க. நீங்கள் ஆட்சியில் இருந்தீங்கல்ல 5 வருஷம் மேனிஃபெஸ்டோவில் போட்டு சொல்லிக்கணும்ல என்ன செஞ்சுக்காங்க. உடனே ஒன்று அடிப்படை நான் கேட்குறேன், பால் விலை 25 ரூபாய் கொண்டு வரேன்னு சொன்னீங்க. ஆச்சா உங்களுக்கு பால் விலை என்ன தெரியுமா? இன்றைக்கி உங்களுக்கு 1 லிட்டர் பால் விலை என்னென்னு 6 லிட்டர் பால் 30 ரூபாய்க்கு மேலே. அப்புறம் 1 லிட்டர் பால் 20 ரூபாய் தரேன். நீங்கள் பாமாயில் என்ன விலை வச்சு தெரியுமா உங்களுக்கு 2016 இப்போ என்ன விலை வைக்க தெரியுமா? கண்டிப்பாக அதையெல்லாம் விட்டுவிட்டு சும்மா வந்து இந்த மேனிஃபெஸ்டோ இப்படி படிக்கிறீங்க. அவர்கள் ஆட்சிக்கு வரப்போவதில்லை, வந்தாலும் செய்ய போகிறதில்லை. ஏன்னா ஏற்கனவே வந்தப்போ செய்யலை. அப்புறம் இன்னைக்கு போய் அந்த மேனிஃபெஸ்டோ போய் படிச்சுட்டே இருக்கீங்க. விவசாயியின் மகன் சொல்லப்படக்கூடிய முதலமைச்சர் அவர்களுடைய ஆட்சியில் எந்த நல்ல விஷயமும் உங்களுக்கு பிடிப்படலை. இத்தனை வருஷம் ஆட்சியில் இந்த ஆட்சியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மேலே ஊழல் புகார் இருக்குது, துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மேலே ஊழல் புகார் இருக்குது, உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி மேலே ஊழல் புகார் இருக்குது, உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் மேலே ஊழல் புகார் இருக்குது, சரியா? சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மேலே ஊழல் புகார் இருக்குது. இப்படி எந்த பக்கம் எந்த துறை அமைச்சர் எடுத்துக்கிட்டிங்கனாலும் மின்துறை அமைச்சர் தங்கமணி மேலே மீன் ஊழல் புகார் இருக்குது, இத்தனை பேர் மேலே ஊழல் புகார் இருக்குது. இத்தனை பேரை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு ஏழை தாயின் மகன்கிறீங்களே. ஏற்கனவே ஒரு இந்தியா பூரா ஏழை தாயின் மகன் பார்த்து பத்தாத நாங்கள் உலகத்தில் பக்கத்தில் இருக்கிற சொந்தக்காரன் அவன் பேரில் வந்து டெண்டர் எடுப்பீங்க. நீங்கள் சம்பந்தி பேரில் டெண்டர் எடுத்துருக்கீங்க. அதெல்லாம் தெரிஞ்சிருங்களே. இப்போ அப்போ நீங்கள் சொல்ல வர்றது இந்த ஆட்சி என்பது ஒரு ஊழலின் ஆட்சி. ஆமாம் இருக்குல்லங்க. அந்த புகார் ஒருத்தட்டையும் பதில் இல்லையங்க. அதுக்கு எல்லாருமே புகார் இருக்குது. எவ்வளோ பேர் மேலேயும் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் மேலே வரையும் புகார் இருக்குது. யாராவது பதில் சொல்கிறாங்களா அதுக்கு? நீங்கள் வச்சுட்டு ஏழை தாய் மகன்கிறீங்க. அப்போ சொல்லுவாங்க என்ன தட்டினாலும் நம்மளும் சொல்கிறோம் அதை. இன்னொரு பக்கம் திரு சீமான் அவர்கள் அவருடைய அரசியலையும் அவருடைய வியூகங்களையும் அவருடைய பேச்சுக்களையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது நான் ஒரு மாடு வாங்க போகிறேன் சார். மாடு நானும் பேசிக்க மாட்டோம், ஓகேவா? அந்த மாட்டை எனக்கு வாங்கி கொடுக்குற பேர் என்ன? நீங்கள் மாடு வாங்கி கொடுக்குற தரகர், மாடு புரோக்கர், ஓகேவா? அவர் வீடு வாங்க போகிறேன், அந்த வீடு என்கிட்ட பேசாது. அந்த வீடு எனக்கு வாங்கி கொடுக்குற பேர் என்ன? வாங்கி கொடுக்குறவர் நல்ல புரோக்கர் ஏஜென்ட், ஓகே, வீட்டு புரோக்கர். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலாவில் பேசிக்க மாட்டாங்க. இவங்க 2 பேரும் இணைச்சி வைக்க பொண்ணு பேசுகிற சீமானுக்கு பேர் என்ன? அப்போ நீங்கள் அவரை ஒரு புரோக்கராகவும் ஒரு ஏஜென்ட்டாகவும் பார்க்குறீங்க. வேறு என்னங்க அவருக்கு பேர்? உங்களுக்கு என்னங்க வேலை? அப்படியே தானேங்க சொல்கிறாரு. அதை ஒரு பெண்மணி அவங்க இத்தனை வருஷம் சிறை இருந்து வந்திருக்கு. ஆமாம், அப்படியே செக்கிழுத்து நாட்டுக்காக போராடி ஏழை மக்களின் வாழ்வு உயர்வதற்காக போய் கொடுஞ்சிலே அனுபவிச்சு வந்திருக்காங்க. அதனால வந்து நீங்கள் வந்து போய் அவங்க 2 பேரையும் அவர்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் சேர்த்து வைக்கிறேன், நான் வேணால் பேசி பார்க்கட்டுமா அப்படிங்க. நீங்கள் அந்த மறுபடியும் உங்களுக்கு வந்து நேரம் இருக்கும், எடுத்து பாருங்கள் அந்த இதை வீடியோவை. அவருடைய உடல் மொழி எவ்வளவு அபலமான உடல் மொழி இருக்கிற பாருங்க. எல்லாவற்றுக்கும் புருவத்தை நெறித்து கொண்டு குரல் வலை தெரிக்க பேசுகிறவர். அப்படியே கீழே தழுவி கீழே பார்த்துக்கிட்டு அப்படியே நான் கூட வேணா பேசி பார்க்கலாமான்னு கேட்டேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. நம்ம ரொம்ப இழிவான காரியம் செய்கிறோம்னு இல்லையா? இல்லாட்டா எப்படி உடல் மொழி எப்படி மாறும்? நீங்கள் எப்பொழுதும் அப்படி பார்க்க முடியாது. சீமான் உடல் மொழியை அந்த பேட்டியில் மட்டும் பாருங்கள். மொத்தமும் பிஜேபி டீம் தான், ஒரே டீம் தான், ஏ டீம் தான். நீங்களாம் ஏன் பி டீம், சி டீம், டி டீம், இசட் வரையும் பேர் வைக்கிறீங்க? ஒரே டீம் தான். அப்போ எல்லாருமே ஒன்று தான், எல்லாரோடையும் கமலஹாசன். ஆமாம், அதனால தான் சார் ஒரு மும்மொழி கொள்கை சொல்கிறாரு. இங்கே என்ன மும்மொழி கொள்கைக்கு வேலை? நாங்கள் தான் இருமொழி கொள்கை வச்சுருக்கோமே. நாங்கள் தமிழ் படிக்கிறோம், தேவைக்கு ஆங்கிலம் படிக்கிறோம் வச்சுருக்கோம். நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க? தமிழ் ஆங்கிலம் அதோடு விருப்ப பாடமாக ஒன்று படிக்கலாமா? நீங்கள் விருப்ப பாடமாக எனக்கு என்ன படி சொல்லி கொடுப்பீங்க? நீங்கள் என்ன சொல்லி கொடுப்பீங்க விருப்ப பாடமா? அவங்க பிடிச்ச ஒரு மொழி. எந்த மொழி? அசாமி படிக்க சொன்னாங்க டீச்சர் இருக்குமா? என் விருப்பம் இல்லை, பள்ளிக்கூடத்தை சேர்றாங்க. என் விருப்ப மொழி அசாமின்னு சொல்கிறாங்க. அசாமிக்கு டீச்சர் இருக்குமா? இருக்காது. சும்மா விருப்பமொழி விருப்பம்னு சொல்லிட்டு இவங்க இந்தியா உள்ள கொண்டு வைக்கிறக்கான வேலை. அப்புறம் என்ன இந்த டீம் அது ஏ டீமா? நீங்கள் ஏன் குழப்பிக்கிறீங்க? பி டீம்லாம் ஒன்றும் கிடையாது, பிசிலாம் கிடையாது, எல்லாம் ஒரே டீம் தான். பிஜேபி டீம் தான் மறைமுகமாக செயல்படுறாங்கன்னு சொல்லுவாங்க. ஐயோ, நேரடியாக செயல்படுறாங்கன்னு இருக்கீங்க. மறைமுகமாக நேரடியாக செயல்படுறாங்க. நீங்கள் இப்படி ஒரு பக்கம் சொன்னாலும் அவர் தானே இங்கே அங்கே ஒருத்தர் இருக்காரு கை கட்டிட்டு இருக்காரு, அங்கே ஒருத்தர் இருக்காரு சொல்கிறாரு, இங்கே ஒருத்தர் போய் கை கட்டுறாரு, நீ வாப்போன்னு ஒருமையில் பேசக்கூடிய அளவுக்கு கமலோடைய வீடியோ பாப்புலராக போயிட்டு இருக்குல்ல. யார் ஒருமையில் பேசுகிறார்? அங்கே இருக்கக்கூடியவர்களையும் இங்கே இருக்கக்கூடிய அங்கே இருக்கவர் யார்? மத்தியில் ஆளக்கூடிய பிரதமர் அவர்களையும் இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களையும் நம்மளுடைய முதலமைச்சரையும் பேசுகிறாரு. பிரதமர் யார்? மோடி அவர்கள் சொல்கிறாங்க. யார் வார்த்தையா சொன்னால் பயப்படுறாருன்னு நீங்கள் சொல்ல வேண்டியதானே சார்? நீங்கள் என்ன சார் அரசியல் தானே சார்? இந்த இருக்காருப்பா, இன்னார் இருக்காருப்பா, இவர் வந்து இந்த தப்பு பண்ணுறாருப்பான்னு பேர் சொல்லணும்ல. அங்கே ஒருத்தர் இருக்கார், அவரை பார்க்குறக்கு இங்கேருந்து ஒருத்தர் அனுப்புகிறோம், இங்கேருந்து ஒருத்தர் அனுப்பிச்சா கை கட்டுறான். இந்த நடிப்பை தான் நாங்கள் 50 வருஷம் பார்த்துட்டோமே கலத்துருக்க. நம்மளிருந்து மறுபடியும் வந்து என்ன பிரச்சனையோ பிரச்சனையை பேசுங்கன்னா மறுபடியும் நடித்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கீங்க. நீங்கள் பிரச்சனையை பேசுங்க, பேர் சொல்லுங்கள். நான் சொல்கிறேன்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாரு, வாக்குறுதி நிறைவேற்றலை 2016. அதனால மறுபடியும் போய் இந்த 2021 கொடுத்த வாக்குறுதி எடுத்து படிக்காதீங்க. உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் மேலே ஊழல் புகார் இருக்குது, அப்படின்னு நான் சொல்கிறேன்ல, பேர் சொல்லுங்கள். என்ன சும்மா ஒரு அங்கே தான் நாடகம் பண்ணுங்க. அங்கே ஒருத்தர் இருக்கார், இங்கே ஒருத்தர் இருக்கார், பேர் சொல்லுங்கள் சார். இதில் சரத்குமார் அவர்கள் இணைந்திருப்பதை நீங்கள் எப்படி பார்க்கலாம்? நடிகர் சங்கத்தில் இந்த சரத்குமாரை வெளியேற்றணும் தான் கமலஹாசன் கொண்டு போய் விஷால் கார்த்திகேயன் எல்லாம் கொப்பு செய்வனார். எப்படியாவது சரத்குமாரையும் ராதாரவியையும் வெளியேற்றிருங்க அப்படின்னு. சரியா, நடிகர் சங்கத்துக்குள் இருக்கும்போது ஊழல்வாதியாக இருந்த சரத்குமார் அரசியலுக்கு வரும்போது தூய பரிசுத்த ஆளாயிட்டாரா? நீங்கள் கூட்டு சொல்லிங்களா? அவர் வேறு 40 சீட்டில் 3 சீட்டை திருப்பி கொடுக்குறாரு கொண்டு போய். சரத்குமார் ஃப்ரீயாக இருக்காரு, ராஜ்யா சரத்குமார் ஃப்ரீயாக இருக்காரு. அவங்க வீட்டில் இன்னொரு ஆள் இருக்குது இல்லையா, யாரோ 3 பேர் நிற்க வேண்டியதான தேர்தலில் நீங்கள் 3 சீட்டு திருப்பி கொடுக்குறாங்களாம். நீங்கள் ஒரு கூட்டணின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. 4 இலக்கு என்னே தொடாது ஓட்டில். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேனிஃபெஸ்டோவில் உங்களுக்கு என்னென்ன அம்சங்கள்லாம் பிடிச்சிருக்கு? இல்லை சார், எனக்கு திராவிட முன்னேற்ற மேனிஃபெஸ்டோ என்ன பிடிச்சிருக்குன்னா, அவர்கள் ஏற்கனவே என்ன வாக்குறுதியாக வழங்கினாங்களோ அவர்கள் ஆட்சிக்கு வரும் பொழுது அதை செஞ்சாங்க. நான் மேனிஃபெஸ்டோக்கு வந்து பெண்களுக்கான உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்குறத தொடங்கி எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன். சரியா, ஆனால் எனக்கு அது மேல் இருக்க நம்பிக்கை என்ன அப்படின்னா, அதை அவர்கள் செய்வார்கள்ங்கிறதுக்கு நம்பிக்கை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இலவச பஸ் பாஸ்ன்னு ஒன்று கொடுக்குறாரு கலைஞர், படிக்கிற பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு. அது சொன்னது, அதை அவர் செஞ்சார். அது எவ்வளோ பெரிய பெரிய விஷயம்னா, அது வந்து சாதாரணமாக நகரத்தில் இருக்க பள்ளிக்கூடம் பக்கத்தில் வச்சுருக்க ஆளுக்கு புரியாது. ஒரு நாளைக்கு 5 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் போய் ஒரு புள்ள படிக்க வேண்டியது வரும் பொழுது ஒரு நாள் பஸ் சார்ஜ் அப்படிங்கிறது நீங்கள் சாதாரணமாக அவங்களுக்கு வந்து வந்து 3 ரூபாயாக தோணும். அந்த 3 ரூபாயை 30 நாளில் பெருக்கும்போது 100 ரூபா. ஒரு 100 ரூபா ஒரு சாதாரண எளிய ஏழை குடும்பத்துக்கு ரொம்ப பெரிய பணம். அந்த 100 ரூபாயை செலவழித்து படிக்க வைக்க மாட்டாங்க. பள்ளிக்கூடத்தில் படிப்பு இலவசம்தான். சரியா, அவருடைய உரிமை கல்வி வழங்கப்படுது. ஆனால் அந்த கல்வி வழங்கப்படுற இடத்துக்கு போய் சேரணும்ல அந்த புள்ளை, அப்போ அது வழங்கப்படுது. சரி, இப்படியே புள்ளை போய்கிட்டு இருக்குமா? எவ்வளோ நாளைக்கு போகும் புள்ளை? அப்போ இதை வந்து இலவச பஸ் பாஸை கொடுத்தவர் திருப்பி 2006ல் ஆட்சிக்கு வரும் பொழுது தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து கல்வித்துறை அமைச்சராக இருக்கார். பள்ளிக்கல்வித்துறைக்கு பள்ளிக்கல்வித்துறைக்கு இருக்கும் பொழுது 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ளே ஆரம்ப பள்ளி, 3 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ளே நடுநிலைப்பள்ளி, 5 கிலோமீட்டர் சுற்றுலாவுக்குள்ளே உயர்நிலைப்பள்ளி, 7 கிலோமீட்டர் சுற்று, ஏன்னா 7 கிலோமீட்டர் 11வது வந்துடுவாங்க. அதுக்குள்ளே உயர்நிலைப்பள்ளிங்கிற ஒரு தொலைநோக்கு திட்டத்தை வச்சுக்கிட்டு செயல்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இப்போ பாஸ் இருக்குது, ஆனால் இலவச பஸ் பாஸை கொடுத்துட்டு இருக்க முடியாது. அப்போ அந்த பள்ளிக்கூடத்தை பக்கத்தில் கொண்டு வரணும் வேலை செஞ்சது. நான் ஒரு இங்கே ரொம்ப பெருசாக எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஏதாவது ஒரு அம்சம் எடுத்து பாருங்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னு. இவன் அதை விட்டுருவானுங்க, அதை பேசவே மாட்டாங்க. அப்போ இது எவ்வளோ ஒரு சிறந்த திட்டம். அதே அடுத்த 5 ஆண்டு காலம் ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆட்சி தொடர்ந்து இருந்தால் இது நிறைவேறிடும். எப்பொழுதும் ஒரு கட்டுமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்பது உடனே ஒரு நாளில் செஞ்சு முடிக்க முடியாது. அது ஒரு தொலைநோக்கு திட்டம், அதை நோக்கி நகர்றோம் நம்ம. அப்போ அது வந்திருந்தால் அது எவ்வளோ சிறப்பாக இருந்திருக்கும் நடந்திருந்தா. இப்போ மீண்டும் அது நடக்கும், அது நம்ம நினைவுறுத்துவோம் இல்லையா. கல்வியாளர்கள் சொல்லுவாங்களே அப்படின்னு ஒரு செய்ய நினச்சோம், இது நடந்து போச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொன்னீங்க, பள்ளிகளை தரம் உயர்த்துவதாக சொல்லி நடுநிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளியாக உயர்த்தணும்னு சொல்லி எத்தனை நடுநிலைப்பள்ளியை பூட்டினீங்க அண்ணாதிமுக கட்சியில்? உயர்நிலைப்பள்ளியை மேல்நிலைப்பள்ளி ஆக்கிறா சொன்னீங்க, ஆக்குனீங்க. ஆனால் எத்தனை உயர்நிலைப்பள்ளி பூட்டினீங்க? அப்போ இதுவெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டியது இருக்குல்ல. அதனால நீங்கள் எப்பொழுதும் இவர்கள் அதை செய்வதை நோக்கி நகருவார்கள், முன்னெடுப்பாங்க அதை. அதனால நீங்கள் அதை நம்பலாம்னு நான் நினைக்கிறேன், நான் நம்புகிறேன். திரும்புகிற திசையெங்கும் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், மொபைலில், டிவியில், எல்லா இடத்துலையும் அட்வர்டைஸ்மெண்ட். ஸ்டாலின் தான் வராரு, விடியில் தரப்போகிறாரு. இது தேவையா இவ்வளோ சார்ட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட்? யூடியூப், இன்ஸ்டாகிராம் என்ன செய்யலாம்? இல்லை, இவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் தேவையா? வேறு என்ன செய்யலாம்? பிரச்சாரங்களும் அல்லது சோரொட்டிகளும் போதாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ இந்த கேள்வி நீங்கள் வைக்கிறீங்கல்ல, இதை கேள்வி வந்து தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அரசு பணத்தில் வந்து இந்த முதலமைச்சர் விளம்பரம் கொடுத்தார்ல, கேட்டிங்களா? இந்த தொடர்ச்சியான விளம்பரங்கள் இருக்குல்ல. இன்றைக்கு மக்கள் தங்களுடைய தொலைபேசிகளில், தங்கள் வச்சுருக்க கைபேசியில், தொலைக்காட்சியில் அதில் தான் அணுகிறாங்க. நம்ம வந்து பழைய காலம் போல் தேர்தல் என்பது இரவெல்லாம் நடப்பதில்லை இல்லையா. முந்தையும் நம்ம விடிய விடிய காத்திருந்துருக்கோம், தலைவர்கள் கூட்டத்தை காத்திருந்துருக்கோம். இப்போ எலெக்ஷன் கமிஷன் அதை இல்லாமல் ஒழுங்குபடுத்தும் பொழுது அப்போ இன்றைக்கு மக்களிடம் போய் சேர்வதற்கான வழி எதுவோ அதில் ஒன்று அப்ரோச் பண்ணுறாங்க. அப்படி தான் புரிஞ்சுக்க நினைக்கிறேன். அதை தேர்தல் கமிஷனுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, தேர்தல் கமிஷன் என்பது வந்து நான் எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷனாக ஒரு மாறி வந்திருக்கும் பொழுது இந்த ஒழுங்கு அவசியம் தான் நினைக்கிறேன். இத்தனை பேர் இத்தனை விடக்கூடாது. ஆனால் இதுவெல்லாமும் நேர்மையாக நடக்கிறதாங்கிறது இருக்குல்ல, அந்த அவர்கள் சொல்லும் செலவுக்குள்ளே தான் இருக்காங்கிறதுலாம் எனக்கு தெரியல. ஏன்னா அவர்கள் சொல்கிற ஒரு வேட்பாளருக்கு சொல்கிற செலவுக்குள்ளே தான் அவங்க பண்ணுறாங்களா? அதுக்குள்ளே பண்ண முடியுமா? என்னவா என்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லா கட்சிகளுக்கும் சொல்கிறேன். எப்படி என்னவாக நடக்குது அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அப்படி ஒரு தேர்தல் ஆணையமும் தேர்தல் ஆணையத்துடைய கண்டிப்பும் அவசியம் தான் நினைக்கிறேன். நான் ஐடி ரைடு இதை எப்படி பார்க்குறேன்? ஐடி என்பது ஆளுங்கட்சி வச்சுருக்கிற இன்னொரு கிளைக்கழகம் தான். அவர்கள் என்ன விரும்புகிறார்களோ, ஆளுங்கட்சியினர் என்ன விரும்புகிறார்களோ, மத்திய அரசு என்ன விரும்புகிறதோ அதை தான் அவர்கள் எப்பொழுதுமே காலகாலமாக அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் இப்போ இந்த தடவை வந்து அவர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இடத்துல திமுகவை அது இன்னும் நாங்கள் இவர்களுக்கு இருக்க பதட்டம் என்ன அப்படின்னா, முதல்ல திமுகவுக்கு எதிராக களத்தில் தடுமாற வைப்பதற்கான வேலைகளை ஒன்று ஆரம்பித்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவர் வந்து கழகத் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து எந்த குழப்பம் இல்லாமல் அவர் பாடு ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தார். அவர் முதல்ல பிரச்சாரத்துடன் நடத்திக்கிட்டே இருந்தார். இவர்கள் கூட்டணி பேசுகிறாங்க, அவர் வருவார்னாங்க, இவர் வருவார்னாங்க, இந்த பக்கம் செய்வாங்க, நாங்கள் சிறையிலேருந்து அவர் விடுதலையாக வரணாங்க, இப்படி ஏகப்பட்ட குழப்பமெல்லாம் நடந்து முடிஞ்சு இன்றைக்கி வந்து தேர்தல் நோக்கி நெருங்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் கூடுறது இருக்குல்ல, கூட்டம் கூட்டுறது இருக்கு இல்லையா, அந்த கூட்டம் கூட 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 இவர்கள் பதட்டம் அதிகமாகிட்டே இருக்கு. வர்ற தேர்தல் கணிப்பு எல்லா விஷயங்களும் ஆகி மொத்தமும் இந்த ஆட்சிக்கு எதிராக மக்களின் மனநிலை இருக்கிறதுங்கிறது அவர்களுக்கு புரியுது. எதிர்கட்சிக்கு புரிஞ்சோன்னா என்ன செய்கிறாங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியோ அண்ணா திராவிட முன்னேற்றமோ அவர்களுக்கான எந்த வகையிலெல்லாம் இதை வந்து தொந்தரவு பண்ண முடியுமோ ஏதாவது ஒன்று செய்ய முடியாதுன்னு நினைச்சிருப்பாங்க. அதில் ஒன்று பைட்டிலேன்னு நான் புரிஞ்சுக்கிறேன், அவ்வளோதான். இது எல்லாம் வந்து இன்னொரு 10 நாள் தானே முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சிடும். அவர்களுக்கு தெரியும் நம்ம தெளிவாக தோற்க போகிறோங்கிறது, அவர்களுக்கு தெளிவாக தெரியுது. எப்படி வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வெளில போகிறது என்பது நாடு முழுவதும் ஒரு பேச்சாக இருக்கும், எல்லாருக்கும் அந்த என்ன இருக்கும், அப்படி அவர்களுக்கு அது தெளிவாக தெரியும். தெரியறனால கிடைச்ச வழியிலெல்லாம் முயற்சி பண்ணி போவாங்க, அவ்வளோதான். திராவிட முன்னேற்ற கழகம் நீங்கள் சொல்லுவதை போல் ஜெயிச்சு வந்தாங்கன்னா பாஜகவோடு இணைய மாட்டார்கள், இப்போ இருக்க ஆட்சியை போல் மாற மாட்டார்கள் அப்படிங்கிறது என்ன அளவுக்கு நிச்சயமாக நீங்கள் நம்புறீங்க? நீங்கள் எந்த அளவுக்கு இணைவாங்கன்னு நிச்சயமாக நம்புறீங்க? இணைஞ்சிட்டாங்களா? இன்றைக்கி இணைஞ்சிட்டாங்களே அண்ணாதிமுகவோட, பரவாயில்லையா? இணைஞ்சிருக்கால முதல்ல தோற்றுவோங்க. ஏற்கனவே 2 திருடங்க ஒன்று சேர்ந்துருக்காங்க. அவன் வந்து அந்த திருடன் சேர்ந்துட்டான்னா நீங்கள் என்ன செய்வீங்க? ஓ, முதல்ல இந்த 2 திருடன் சேர்ந்துருக்காங்க, இவனை துரத்து முதல்லங்கிறேன். நீங்கள் எல்லாரும் நீங்கள் திருப்பி எல்லாரும் நாளே அவர்கள் செய்து விட்டால், நாளை இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கானே யோக்கியத்தனத்தை, இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கானே ஒருத்தன் ஊழலை, இன்னைக்கு ஒருத்தன் மாநில உரிமைகளை விட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கானே, இன்னைக்கு ஒருத்தன் திருத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கானே, அவனை பேசுவீங்களா? அதை விட்டுவிட்டு நீங்கள் பூரா என்னன்னா நாளை இது நடந்து விட்டால் அப்படின்னா என்ன அர்த்தம் அது? அதனால் அதெல்லாம் செய்யாதீங்க. போய் ஒழுங்காக மதச்சார்பற்ற கூட்டணிக்கு திராவிட முன்னேற்றத்துக்கு ஓட்டு போடுங்க. அது ஒன்று தான் உங்களுக்கு விடிவு. நன்றி, வணக்கம்.